அழகாக கொழுக்கு மொழுக்குன்னு இருக்காருன்னா அது காரணம் அக்காண்ட உட்காந்துருக்கு. அவ்வளோ அழகாக சமைச்சு போடுங்க. நீங்கள் ஒரு தடவை கொடுத்த நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு தம்பி, அதனால நான் அடுத்த கலைஞரை பார்த்துக்கிறேட்டாரு. ஆடியோ ஃபங்க்ஷன் நம்மளே அவர் சங்கடப்ப அவர் பாருங்கள், ஒரு வீட்டு கிரக பிரவேசம் மாதிரி குடும்ப குட்டியோட இவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ உட்காந்து சிரிச்சு. பட் எனக்கு ஹன்சிகாவை சின்ன பிள்ளையில் பார்த்த மாதிரியே இருக்குது, நடிகை ஹன்சிகாவை சின்ன பிள்ளையில் பார்த்த மாதிரியே இருக்குது. அஞ்சனா அவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, தயவு நான் வர முடியாது, நீங்களாவது என்னை பற்றி சொல்லுங்கள், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுனால இந்த படத்தோட ஹீரோயின் அஞ்சனாங்கிறத நான் ப்ரெஸ் பீப்புளுக்கு இருக்கிறவங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவள் அமைதியாக உட்காந்துருக்க ஒரே மேடை இந்த மேடையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வாய், அவ்வளோ எனக்கும் அவளுக்கும் அவ்வளோ சண்டை, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிநேகமாயிட்டோம். மனோபாலா சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன், அவர் சொதப்பினதுனால தான் நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆனேன். தியேட்டரில் படம் பார்க்க போகும்போது வந்து இப்போ குழந்தைங்களுடைய கண்ணை அப்பா வந்து பொத்திடுறாரு, இப்போ ரொம்ப மாறிடுச்சு, பையன் அவங்க அப்பா கண்ணை பொத்திடுறான். முக்கியமான சீன் வரதுப்பா கொஞ்சம் பொறுத்துக்கு உனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு. நல்ல டைமுக்கு சாப்பாடு தூக்கம்னு அவர் சொல்கிறார், ப்ரொடியூசர் காசு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குங்கிறார். காத்த குசியமா அப்பாட, ரொம்ப நேரம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த வணக்கம் ஜப்பான் மொழியில் என்னென்னு அதை கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ. திரைப்படம் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாருக்குமே, எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணே ஹரி அண்ணன் வந்து எங்களுடைய உடன்பிறவாத சகோதரர் மாதிரி தான். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா விஐபிக்குமே எல்லா கலைஞர்களுக்குமே ரொம்ப ஒரு நெருக்கமானவர். அவ்வளோ அழகாக கொழுக்கு மொழுக்குன்னு இருக்காருன்னா அது காரணம் அக்கா அந்த உட்காந்துருக்கு. அவ்வளோ அழகாக சமைச்சு போடுங்க. என்ன என்ன கலர் பாருங்களேன், ஜப்பான் கலரை மொத்தமாக அங்கே வாங்கி வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் அழகாக ஜப்பான் கூப்பிட்டு போனேன். நான் கேட்டேன், அண்ணே 3 இயர்ஸ் பேக் என்னை கூப்பிட்டு போனீங்க, இன்னொரு தடவை நீ கூப்பிட்டு போங்கன்னு அப்படின்னு. நீங்கள் ஒரு தடவை கொடுத்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு தம்பி, அதனால நான் அடுத்த கலைஞரை பார்த்துக்கிறேன்ட்டார். அதனால் மீண்டும் ஒரு முறை ஜப்பான் வரணும். அதே மாதிரி உட்காந்துருக்க கலைங்க ஹன்சி, எனக்கு தெரிஞ்சு அவள் அமைதியாக உட்காந்துருக்க ஒரே மேடை இந்த மேடையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வாய், அவ்வளோ எனக்கு அவளுக்கும் அவ்வளோ சண்டை, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிநேகமாயிட்டோம். பட் எனக்கு ஹன்சிகாவை சின்ன பிள்ளையில் பார்த்த மாதிரியே இருக்குது, நடிகை ஹன்சிகாவை சின்ன பிள்ளையில் பார்த்த மாதிரியே இருக்குது, அவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கா. ஸோ அதே மாதிரி வைத்திய சார் சொல்லிட்டு போனார், தியேட்டரில் படம் பார்க்க போகும்போது வந்து இப்போ குழந்தைங்களுடைய கண்ணை அப்பா வந்து பொத்திடுறாரு, இப்போ ரொம்ப மாறிடுச்சு, பையன் அவங்க அப்பா கண்ணை பொத்திடுறான். முக்கியமான சீன் வரதுப்பா கொஞ்சம் பொறுத்துக்கு உனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு அப்படி ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த 3D படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். எங்கள் அண்ணனுக்கும் சரி, அந்த ஹோல் டீமுக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோபோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல ஜப்பனீஸில், ஏன்னா எனக்கு அவர் சாரு பேர் வந்து விரதம் இருந்தால் கூட அவர் பேரை சொல்ல முடியாது. அண்ணன் சொல்லிட்டாப்ல பாஸ்கி அண்ணன். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நம்மளே அவர் சங்கடப்ப அவர் பாருங்கள், ஒரு வீட்டு கிரக பிரவேசம் மாதிரி குடும்ப குட்டியோடு இவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ உட்காந்து சிரித்து, நான் வந்தோடனே ஜீவானு சொன்னேன், இப்படியாவது அவர் கலாச்சாரம் நம்ம மக்கள் சிரிப்பாங்க, நம்ம பேர் எடுத்துடலாம். கடைசியில் அவர் தமிழ் பேசி என்ன கலாச்சிட்டார், பின்னால் நான் உட்காந்துட்டோம், நல்ல வேலை முன்னாடி பேசாமல் இருந்தேன் அப்படின்னு நினச்சேன். அது வந்து ஜம்புலிங்கம் 3D ஜப்பானில் தான் ஷூட்டு, 15 நாள். எல்லாருமே ஹரியனனை பற்றி சொன்னாங்க, நான் வந்து அண்ணியை பற்றி தான் சொல்லணும். ஜப்பானு போய் ஒரு மனுஷனுக்கு வத்த குழம்ப சாதம் போட்ட புண்ணியவதி அந்த தாய் தான். அதுவும் அந்த குளிரில் சார் சொன்னார், ஒரு குளிர் அந்த பிளேஸ் டோக்கியோலேருந்து ஒரு 6 மணி நேரம் ஜேர்னி, நாங்கள் அங்கேயே தங்கியிருந்தோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு 11 மணிக்கு வருவோம், சும்மா குளிர், நம்ம அக்னி நட்சத்திரத்திலே நம்ம நடந்து போன ஆளுங்க, அங்கே திடீர்னு 4 டிகிரின்னு அப்செட் ஆகாது மைண்டு உடம்புலாம், டோட்டலாக பாடி உதறவும் கண்டிப்பாக போனால் சுட சுட சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு. எனக்கு என்னவோ நான் ஷூட்டிங் போன மாதிரியே இல்லை, ஒரு இன்ப சுற்றுலா போன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நல்ல டைமுக்கு சாப்பாடு தூக்கம்னு அவர் சொல்கிறார், ப்ரொடியூசர் காசு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குங்கிறார். நான் நீங்கள் தலையாட்டணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார், மைண்ட் வைஸ் கேட்ச் பண்ணிட்டேன். ஆமாம், அதுவும் எங்கள் அண்ணனே ப்ரொடியூசர், கேக்கா வேணும், நல்லா சாப்பிட்டேன். அதனால் ரொம்ப கோகுல்நாத் எனக்கு ரொம்ப நாளாக வந்து நல்ல கலைஞர்களுடைய அடையாளம் காமிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கடமை. அது மாதிரி நல்ல கலைஞன் கோகுல்நாத் வந்து ஒரு திறமசாலி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுற ஒரு நல்ல இளைஞன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய உயரம் தொடணும்னு இந்த கலைஞனுக்கு நீங்கள் கைத்தட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோ பெரிய திறமசாலி. அப்போ அந்த ஹீரோயின் அஞ்சனா அவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, தயவு நான் வர முடியாது, நீங்களாவது என்னை பற்றி சொல்லுங்கள், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுனால இந்த படத்தோட ஹீரோயின் அஞ்சனாங்கிறத நான் ப்ரெஸ் பீப்புளுக்கு இருக்கிறவங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். அவன் ரெகுலராக ஜீவன் டச்சில் இருக்காப்புல, அதனால் அவரும் சொல்ல சொன்னாப்புல. ஆமாம், அது மியூசிக் டைரக்டர் அக்கா, ரொம்ப சந்தோஷம். மற்றபடி எல்லாருமே மிக பெரிய மனிதர்கள் அமர்ந்திருக்கிற மேடை. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, குழந்தைங்களுக்கான படம், அது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். ஏன்னா
ஒரு குட் டைனசர்ஸ் ஓடுறப்ப, ஒரு வந்து குங்கு பாண்டா 3 ஓடுறப்ப, இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடுறப்ப உண்மையிலேயே எனக்கு ஏக்கமாக இருக்கும். ஏன் ஒரு தமிழ் படம் போய் டிக்கெட் கேட்டோம்னா இல்லைங்க இல்லை அப்படிமா, குட் டைனசர் தான் ஃபுல்லாக 4 ஷோ ஓடிக்கிட்டு இருக்காது, பட் குங்கு பாண்டா 3 ஒரு 4 ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, இனியா தமிழ் படம் இல்லையா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் தமிழ் படத்தில் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு படம் அப்படிங்கிறப்ப சந்தோஷம். இன்றைய குழந்தைகளுக்கு கோகுலம் தெரியாது, அம்புலி மாமா தெரியாது, சிறுவர் மலர் படிக்கிற பழக்கம் எந்த குழந்தைகளுக்கும் கிடையாது. சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க, அந்த மாதிரி தான். அதனால் இது ஒரு குழந்தைகளுக்கான படம். எனக்கு தெரிஞ்ச ஊடகத்துறை பத்திரிகைத்துறை சார்ந்த நண்பர்கள் மிகப்பெரிய ஆதரவு இந்த படத்துக்கு தரணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வந்து ஹரியண்ணே ரொம்ப நன்றி, என்னை இந்த படத்தில் வந்து மனோபாலா சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன், அவர் சொதப்பினதுனால தான் நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆனேன். அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நீங்கள் எப்போ வந்தாலும் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இனிமேல் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆமாம், காரில் தான் வரீங்க, ஒரு 10 கிலோ கொண்டு வந்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு நாங்கள் 6.5 கிலோவாக எடுத்துப்போம். ப்ரெஸ் பீப்புளுக்கும் தரலாம், தப்பு கிடையாது, ஆனால் அவர் 100 கிலோவாக ஆகிடும், அது எப்படினாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, அன்னைக்கு ஸ்பெஷல் நன்றி. உண்மையிலே சொல்லலாம், அந்த ஜப்பான் சாட்டை வச்சுக்கிறேன் சார், ஆனால் ஜப்பான்காரங்க தமிழ்நாட்டு சாப்பாடு நிறைய சாப்பிட்றாங்க சார், உண்மையாக. அந்த இப்போ அங்கே ப்ரொடக்ஷனில் அந்த அந்த இப்போ இப்போ இந்த டீம் அந்த என்ன டீம்னா அது அது அந்த அந்த சப்போர்ட் டீம், ஜப்பனீஸ் சப்போர்ட் டீம்லாம் அப்படி சாப்பிட்றாங்க உண்மையில். அதில் ரெண்டு பேர் இன்னும் மனசுலேயே இருக்காங்க, நைட்டு கனவுலாம் கூட வராங்க, அவனுக்கு சாப்பிட்றதுக்குள்ள நம்ம போய் சாப்பிட்ருவோம், சாப்பாடே இருக்காதுங்க வா, உழைக்கிறாங்க, உண்மைதான் உழைக்கிறாங்க. இருந்தாலும் நாமளும் உழைக்கிறேன்னா நாமளும் சாப்பிட்டு தானே வாழ்ந்தாகணும், அதுக்கு அது நம்மளுக்கு நாம அது தமிழ்நாட்டு பண்பாடு உழைக்காமல் இருக்கிறது, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும், சும்மா அதுக்கு ஜப்பான் போனா ஜப்பான்காரன் ஆயிடுவனா, தமிழ்நாட்டுக்காரன் தானே எங்கே போனாலும் நான் உழைக்காம தானே இருப்பேன். அவன் போனா அவனுக்கு பாட்டோம் அது அந்த கேப்சிகம் அந்த குடமிளகா சாதம் அன்னி பண்ணுவாங்க, எங்க அத்தனை பேருக்கு இந்த மனசு பண்ணுங்க, 90 பேருக்கும் 120 பேருக்கு இந்த அம்மா சமைக்கும், இந்த அக்கா சமைக்குங்க, எவ்வளோ யாருங்க முடியும் அப்படி ஒரு நல்ல இல்லாலனா அவங்க தான். நம்ம வீட்லாம் வீட்டில் நம்ம வீட்டில் அன்னைக்கெல்லாம் ஒய்ஃப் வந்து அம்மா அப்பா வந்திருக்காங்க எந்திரிங்கம்மா, நாங்கள் ஆனாவனா வந்துருவாங்களே சாட்டர்டே சண்டே போக சொல்லுங்கன்ட்டாங்க. அப்புறம் சொன்னேன், போனதுக்கப்புறம் என்னம்மா இப்படி அத்தை மாமா அமைச்சிட்டேன்னு கொண்டாடிட்டேன், ஏன்னா அத்தை மாமா வாண்ணா, ஆமாம் அவங்க அம்மா அப்பானா ஒன்று எங்கள் அம்மா அப்பானா ஒன்றானே நான், அதில் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் உணவளித்த தெய்வம், அந்த ரெண்டு ஜப்பான்காரர்களை தயவு செஞ்சு நம்ம கன்சலேட் மூலியமாக பேசி இனிமேல் அவருடைய உணவினுடைய அளவை குறைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு தரணும். மிகப்பெரிய நான் மதிக்கக்கூடிய இயக்குனர் பி வாசையா, எஸ் வி சேகர் சார்ட்ட எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஷூட்டிங் வந்திருந்தார் மணல் கயிறு 2 படத்துக்கு, உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அவர்லாம் வந்து அவர்லாம் ஒரு ஹோல்சேல் மாதிரி, நாங்களாம் ரீட்டைல் எடுத்து வித்துக்கிட்டு இருக்கோம், அதான் உண்மை. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நன்றி கங்கை மேனன் சார், எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். மிகப்பெரிய ஆதரவை தரணும் இங்கே இருக்கிற ஊடகத்துறை நண்பர்கள், நன்றி நன்றி. அவர்கிட்ட சென்சாரில் எப்படியாவது சரி பண்ணணும், எப்படியாவது சரி பண்ணணுன்னா இது என்ன பிட்டடிக்கிற இடமா, அது எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு. ரஜினி படம் இன்னி வரைக்கும் எல்லாமே யூஸ் சர்டிஃபிகேட் படம் எடுக்கிறோம், 150 நாள் எடுக்கிற படம் ஒரு ஷோ கூட ஓடாத போகிறது. அலெக்சா கேமரா நடிக்காது, அலெக்சா கேமரா ஒன்றுமே பண்ணாது, அதை விட்டுட்டு நான் அலெக்சா கேமரா வேணும், அது வேணும், கிரேன் வேணும், இது வேணும், ஹெலிகாப்டர் வேணும், இது எல்லாமே வேணும், ஆனால் அதில் நடுவில் கதைன்னு ஒன்று முதல்ல வேணும். இல்லை நீ சினிமா எடுத்தியா, நீயே போட்டு போட்டு பார்த்துக்க, நீயே போட்டு போட்டு பார்த்துக்க, அவன் மென்டல் ஆகிட மாட்டான் அவன். நான் கேட்டேன், உனக்கு அசிங்கமாக தெரியல, ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடுறியா, சோம்பேறித்தனத்தை வளர்க்குறடா நீ, அப்படியெல்லாம் சொல்லாத, என்ன இருந்தாலும் என்ன வச்சு முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர் அப்படின்னு, ஏன்னா சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறது ப்ரொடியூசர்னு.